பதினோரு மணிக்கு மேல பேசிட்டே இருந்தா பீட்ட போடுவோம். ஏழு மணிக்கு மேலதான் லைட் ஆன் பண்ணும், பத்து மணிக்குள்ள லைட் ஆஃப் பண்ணும். ஆணி அடிக்கவே கூடாது, அயன் பாக்ஸ் போடவே கூடாது, தண்ணிய கம்மியா தான் செலவு பண்ணும், தண்ணி அடிச்சுட்டு உள்ள வரவே கூடாது. அப்பா அம்மா பரவாயில்ல, தாராளமா ஒரு நாள் தங்கலாம், சொந்தக்காரங்க சுத்தமா வரக்கூடாது. ஒன்னாம் தேதி கரெக்டா வாடகை கொடுக்கணும், இல்லனா வீட்டை காலி பண்ணணும். ஒண்ணுல அஞ்சு வயசுல இருந்து ஹவுஸ் ஓனரா இருக்கேன். இன்னைக்குதான் அழகான அறிவான அஞ்சாத ஒருத்தர் என்ன அட்ராக்ட் பண்ணிருக்கான். பொண்ணுங்கன்னா உனக்கு அலர்ஜியா? இனிமே நான் தான் உனக்கு எனர்ஜி. டெய்லி வீட்லயே இருந்தா போர் அடிக்காது, வா மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். மெயினா அந்த கோயில்ல சுண்டலும் பொங்கலும் சூப்பரா இருக்கும். இந்த நீயே அர்ச்சனை பண்ணு, சக்தி வாய்ந்த பிள்ளையார், நினைச்சதெல்லாம் நடக்கும். மெயினா சாமியாரே இல்ல, தைரியமா வா. யார் பேர் கத்தனமா? சாமி பேர் கை அர்ச்சனை பண்ணிடுங்க. பேசா பண்ணிடுவோம். நாங்க பிடிக்கோம். நாங்க அது வரைக்கும் இந்த திருவிளையாடல் இப்படியே தொடரட்டும். எப்படி சொல்ற? இல்ல உன்கிட்ட இருக்க இந்த பதட்டம் அவன்கிட்ட இல்லையே, அவனை பாரு. புது டெனன்ட் மைத்திலி பாரு, வண்டி எப்படி நிறுத்துறான்னு அவங்கிட்ட போய் ஓரமா நின்னு சொல்லு. ஏன் நீ போய் சொல்லு? ஏன் நீ போய் சொல்லு? நான் தான் குளிக்க துண்டு கட்டிருக்கல, நான் குளிக்க போன, நீ சொல்லு. சொல்லு போ. சரி போய் தொலைக்கிறேன். கத்தாது. ரெண்டு பேரும் பாத்துக்க போறாங்க, என்ன நடக்க போகுதோ. ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாடுங்க.
ஹலோ, உங்களுதான் வண்டி கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டுங்கன்னு சொன்னேன். நம்ம எதிர்பார்த்த சீனே நடக்க மாட்டேங்குதே. ஹெல்மெட்ட கட்டாம சொதப்படுறானே. மதுதான் ஹெல்மெட் போட்டிருக்கான். மைத்திரி போடலையே. மது பாத்துப்பானே. அப்படியே நிக்கிறா. ஹலோ, நான் சொல்றது கேக்கலையா? ஏய் ஸ்னேகா, இங்க வா. இதோ வரேன். வரட்டும். என்ன? நான் என்ன சொன்னாலும் கேட்காம சிலை மாதிரி நிக்கிறான். என்னன்னு கேளு. ஒருவேளை உன்னை பார்த்துதான் சிலை ஆயிட்டானோ என்னவோ. பை தி பை, நானே சொல்றேன். ஹலோ, ஹெல்மெட்டா கழட்டுங்க. அப்பதான் நாங்க பேசுறது உங்க காதுல விழும். சொல்றவங்க சொன்னதான் எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா இந்த ஸ்னேகானாலே மொத்த காம்பவுண்டுக்கும் பயம். எப்படிங்க பயம் இல்லாம இருக்கும்? அதானே துண்டு கீழே விழுந்த கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏன்பா முருங்கா இருக்கா? எது கேக்குறீங்க? குழம்பு வைக்கத்தான். நீங்க தான் இருக்கீங்களா? முடிச்சு போட்டு குழம்பு வைக்க சொல்ல வேண்டியதானே. நீ இந்த ஏரியால வியாபாரம் பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் வாங்கிட்டு வர மாதிரியா தெரியுது? வந்துட்டாரு பாரு, வண்டியவே வாங்கிட்டு போ. ஹலோ, பத்திரமா? என்னடா பத்திரமா போய் சேர்ந்தியா? சேர்ந்துட்டப்பா. பைக்கை எடுத்துட்டியா? பைக் எல்லாம் எடுத்துட்டேன்ப்பா. ஆனா சென்னை தான் ஒரே டார்ச்சரா இருக்கு. அந்த மைதிலி எங்க பாத்தம்ப்பா? என்னது மைதிலி பாத்தியா? அவ எங்கடா அங்க வந்தா? அவ ஆல்ரெடி சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்பா. ஐயோ, கொடுமை கொடுமான கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஆட்டிக்கிற தெரியுமா? இப்ப என்ன பண்ண போற? அதான்ப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ தங்கிருக்க அதே காம்பவுண்ட்ல தான் நானும் தங்கிருக்கேன். உன்னை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகி சண்டைக்கு வந்திருப்பாளே. இல்லப்பா, நான் தான் அவளை பார்த்தேன். அவ இன்னும் என்ன பாக்கவே இல்ல. சிச்சுவேஷன் சூப்பரா இருக்குடா. அப்படியே மெல்ல பேசி அவளை கரெக்ட் பண்ணிடு. யோ, பெத்த அப்பனா நீ? அப்பா மாதிரி பேசியா? வேற எந்த அப்பனும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான். நான் சொல்லி கொடுக்கறேன்னு சந்தோஷமா இருப்பியா? என்னைக்கு அவன் காதலை ஏத்துக்கலையோ அன்னைக்கு அவளை என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். அழிச்சிட்டியா? இது என்ன ஸ்லேட்ல எழுதின எழுத்தா அழிக்கிறதுக்கு? சொல்லிட்டு இருக்கலாண்டி, ஆனா அதெல்லாம் முடியாது. கண்டினியூ பண்ணு. அப்பா, மைத்திரி துணி காய் வைக்க மாடிக்கு வரான். என்ன பார்த்தா சண்டைக்கு வந்துருவா. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய். வயசுக்கு வந்த பையனுக்கு இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது? பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்க வேணாமா? எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு. நீதான் இனிமே நீயே வந்தாலும் நம்ம சேர முடியாது. பழைய மாதிரி பழகவும் முடியாது. ஓஹோ, என்ன நினைப்பு கூட இருக்கா உனக்கு? உங்ககிட்ட என்னடா பேச்சு? முதல்ல இந்த வீடு தரிக்கிட்டு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, என்ன என்ன ஏன் கதற? என்ன விஷயம் சொல்லு. என்ன வேலடி பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அந்த ரேஸ்கல் உன் வீட்டுக்கு குடி வந்திருக்கா தெரிஞ்சு ஏன் எங்கிட்ட பாருக்க? மதுவா பாத்துட்டியா? ஐயோ, அந்த சீனை பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஏய், விளையாடுறே நீ? நான் இங்க டென்ஷன்ல கட்டிட்டு உனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கா? அவன் இங்க ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. உடனே காலி பண்ண சொல்லு. ஏய், உடனே காலி பண்ண சொன்னா அவன் எங்க போவான்? அத பத்தி எனக்கு தெரியாது. அவன் ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. அந்த பொறுக்கி ராஸ்கல் நம்ம மேல துணி காய வைக்கும் போது நீ இடுப்ப பார்த்தா தெரியுமா? ஆமா ஆமா, அவர் பெரிய குஷி படத்து விஜய் மொட்டை மாடியில இருந்து உன் இடுப்ப பாத்துறாரு. நீ வேற அவன் மூஞ்சிய பார்த்தா தெரியல. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான். உனக்குதான் மன பிரம்ம. லூசடி நீ. அவன் ஒரு பொறுக்கி. அவனை பத்தி சொல்லிருக்கல்ல? எப்பவோ நடந்தத மைண்ட்ல வச்சுட்டு நீ அவனை தப்பா பார்த்தா அவனுக்கு தப்பாதான் தெரியுமா? தேவையில்லாம பேச வேண்டாம். அவனை காலி பண்ணி அனுப்ப முடியுமா முடியாதா? இது பார், நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. குடியிருக்க டெனன்ஸ்க்கு 3 மாசமாவது டைம் கொடுக்கணும். அப்படிதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அவனையும் வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். நீ கிளம்புறனா எங்க போயிருப்ப? எங்கயோ போறேன். சென்னையில 1000 ஹாஸ்டல் இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படாத. ஏய், இன்னொன்னு, நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். என்ன சொல்ற? ஏய், இதுக்கு நீ ஆபீஸ் போற?
இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் நாளைக்கு ஆபீஸ்க்கு வருவான். அவன் நேயல் கூட ஏமேல படக்கூடாது. இன்னொரு விஷயம், என் செல் நம்பரை அவங்க கிட்ட கொடுத்துறாத. மீறி கொடுத்த உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன். நான் பாரு பேசவே நான் சொல்றது. ஐயோ என்ன இவ இவ்ளோ டென்ஷன் ஆட்டாலே என்ன பண்றே. ஸ்னேகா மது வந்தனக்கே மைத்திலியை துரத்திட்டியா? ஏங்க என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் லவ்ங்கிற விஷயத்த அடியோட மறந்துட்டேன். ஆனா மைத்திலி தான் இன்னும் நடந்த விஷயத்தெல்லாம் மனசுலயே வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ மைத்திலி மேல இருந்த காதலால நீங்க இங்க வரலையா? சத்தியமா கிடையாதுங்க. இந்த வேலை கிடைச்சது, இந்த வீடு கிடைச்சது எல்லாமே அதுவா அமைஞ்சதுதான். நம்ம ரூட்டு ஓகே பரவாயில்ல, விடுங்க மது. உங்களை புரிஞ்சுக்காம ஒரு பொண்ணு போயிட்டா, ஆனா உங்களை புரிஞ்சுகிட்ட அழகான அறிவான அம்சமான பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? மது போயிட்டீங்களா? நல்ல வேலை யாரும் பாக்கல. மைத்திலி மைத்திலி சொல்லுடா. அவன் என் பொண்ணு மாதிரி, கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் செக் பண்ணிட்டியா ஹேமா? பண்ணிட்டேன் சார். குட் மார்னிங் சார். வாமா மைதிலி, சிட் டவுன். தேங்க்ஸ் சார், அப்பா உங்களை பார்க்க சொன்னாரு. நானும் கும்பகோணம் தாம்மா, சென்னைக்கு வந்து இங்கேயே இப்படியே செட்டில் ஆயிட்டேன். நானும் உங்க அப்பாவும் கிளாஸ்மேட்ஸ். நீ வர்றதுக்கு முன்னாடி தான் உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணான். ஆமா, நீ ஜாப்ல ஜாயின் பண்ண ஒன் வீக்லயே வேலையை விட்டுட்டு வந்துட்டியாமே. அது வந்து சார் புரியுது மைதிலி.